ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஷாப் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தாங்க. இதோட நேம் பார்த்தீங்கன்னா கர்லி கிரேவிங்ஸ். கோடம்பாக்கத்தில் நிறைய பிரியாணி ஹோட்டல்ஸ், நம்ம வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் தாங்க இது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஆம்பியன்ஸில் டிஃப்ரெண்ட்டான ஃபுட் வெரைட்டிஸ் போய் டேஸ்ட் பண்ணுன்னு லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ரெஸ்டாரண்ட் இதாங்க. நாங்கள் இந்த கிரேவிங்ஸ் ஹோட்டலில் என்ன ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வர மாதிரி சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் ட்ரை பண்ண ஃபுட் பார்த்திங்கன்னா தந்தூரி பன்னீர் பிஸா. இந்த பிஸாவில் பன்னீரை க்யூப் க்யூபாக போடாமல் ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இந்த பிஸாவுக்கு அவங்க 240 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து இந்த பிஸா கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருந்தது. டாமினோஸில் 200 ருபீஸ் பிஸாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த டேஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ் பார்த்திங்கன்னா க்ரீமி சீஸ் பர்ஸ்ட் பாஸ்தா. இந்த பாஸ்தாவில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீமி சீஸ் பாஸ்தாவோட ஒரு 2 ஸ்லைஸ் ப்ரெட்டும் கொடுத்துருந்தாங்க. பாஸ்தாவுக்கு 10 out of 8 கொடுக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் தாங்க ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதில் போடக்கூடிய கார்ன் அண்ட் கேப்சிகம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்ததுங்க. ஸோ அது நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப தேடி தேடி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஆலிவ்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. நம்ம என்ன தான் சைனீஸ் ஃபுட், இட்டாலியன் ஃபுட் அப்படிலாம் தேடி தேடி சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பானிபூரி, பேல் பூரி தாங்க. ஸோ அதில் நாங்கள் ஆர்டர் பண்ணது சீஸ் பேல் பூரிங்க. இந்த பேல் பூரிக்கு 10 out of 6 தாங்க கொடுக்கலாம். ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்தது. நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் கூட இது இல்லைங்க. அண்ட் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக நம்ம கிரேவிங்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்த டெசர்ட் தாங்க சிஸ்லர் ப்ரௌனி. நாங்கள் இங்கே சாப்பிட்ட 4 டிஷ்ஷஸ்லேயே ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருந்தது இது தாங்க. இதுக்கு கண்டிப்பாக 10 out of 9 கொடுக்கலாம். இதில் அவங்க கொடுத்த ப்ரௌனி அண்ட் வித் அவங்களோட அந்த சாக்லேட் சிரப்பும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த ஸ்பாட்க்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய டிஷ்ஷஸில் இதுவும் ஒன்றா தாங்க இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவங்க ஃபுட் காஸ்ட்டோடு சேர்த்து ஜிஎஸ்டியும் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதாங்க இவங்களோட மெனு. நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இங்கே போகிறப்ப மறக்காமல் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அதுக்கும் கூட இவங்க சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக பிஸா பாஸ்தான்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களோட மெயின் அட்வான்டேஜ் இதுவும் ஒன்றா இருந்ததுங்க. அண்ட் மேகியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ மேகியில் ஓவராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸ் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ ஒரு 1 sentence இவங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா இவங்களோட ஆம்பியன்ஸ்க்கு 10 out of 10 கண்ண மூடிட்டு தரலாம். பட் இவங்களோட ஃபுட் டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 out of 7 தாங்க கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Meet again.